ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதாவது நான் சிஆர்டி டிவி சர்வீஸ் பற்றி சொல்லி கொடுக்கலான்ருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு சொல்லி தந்தாலாம் இருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. இதில் வந்து நான் உங்களுக்கு எப்படி ஃபால்ட் அட்டன் பண்ணுறேன்னா சொல்லி காட்ட மாட்டேன். அதாவது பேசிக்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். காம்பனன்ஸ் எப்படி செக் பண்ணுறது, எந்த இடத்துல எந்த வோல்ட் வரும் அதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட்டில் வந்து எப்படி செக் பண்ணுறது, எப்படி பேசிக்காக செக் பண்ணுறது எல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிஆர்டி டிவி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மல்டிமீட்ரு முதல்ல வாங்கிக்கணும். மல்டிமீட்ரு பேசிக் மல்டிமீட்ரு இருந்தால் தான் செக் பண்ண முடியும். எல்லாமே இதை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு மல்டிமீட்ரு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மல்டிமீட்ரு எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது வந்து நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மல்டிமீட்ரு நல்லா யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம டிவி செக் பண்ண முடியும். அடுத்து வந்து என்ன தேவைன்னா டிசால்டிங் விக்கு தேவை. டிசால்டிங் விக்குனால தான் காம்பனன்ஸ் பிரித்து எடுக்க முடியும். இது வந்து நான் லோக்கலாக தான் வாங்கினேன் டிசால்டிங் விக்கு. இது வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது டிசால்டிங் விக்கு. அடுத்து என்ன தேவைன்னா சால்ட்ரிங் அயானு, அடுத்து சால்ட்ரிங் லெட்டு, அதாவது சால்ட்ரிங் கம்பி. சால்ட்ரிங் அயான் வந்து நல்லா பிராண்டடாக கூட வாங்கிங்க, நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் சால்ட்ரிங் அயானு. அடுத்து டிசால்டிங் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆகாமல் போன போர்டு மதர் போர்டு அதில் டீசால்டிங் பண்ணி நல்லா சால்டிங் பண்ணி பழகிட்டு அப்புறம் இதுக்கு வாங்க. ஏன்னா நீங்கள் டீசால்டிங் பண்ணும்போதும் சால்டிங் பண்ணும்போதும் மற்ற இடத்துல பட்டுருச்சுன்னா இது வந்து போர்டே ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டி தெரிஞ்சுக்குங்க. நல்லா சால்டிங் வச்சு நல்லா டீசால்டிங் வச்சு பழகிங்க. வேறு பழைய போர்டு சுத்தமாக ஷார்ட்டான போர்டு அந்த மாதிரி போர்டை வச்சு டீசால்டிங் நீங்கள் சால்டிங் பண்ணலையோ டீசால்டிங் பண்ணலையோ எங்காச்சும் பட்டுருச்சுன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். அதனால் பழைய போர்டு ஆகாத போர்டு அதாவது வேறு ஏதாவது சர்க்கியூட் போர்டில் நல்லா சால்டிங் பண்ணி டீசால்டிங் பண்ணி பழகிங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக நம்ம சால்டிங் வச்சு பழக முடியும், எந்த போர்டுக்கும் எந்த ப்ராப்ளம் வராது. அடுத்து மல்டிமீட்ரு நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா ரொம்ப முக்கியம் மல்டிமீட்ரு. மல்டிமீட்ரு வந்து நல்ல அதாவது நல்ல கண்டிஷனில் இருக்கணும். அந்த மாதிரி மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்து காம்பனன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு டிவி சர்வீஸ்னு பார்க்கும்போது இதில் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா பேசிக் தெரியாமல் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டிவி சர்வீஸ் போர்டிலே முக்கியமான ஒன்றுனா, நம்ம கழட்டும் போது ஃபஸ்ட்டு வந்து கையில் டைரெக்டாக கொண்டு போர்டில் வச்சிடக்கூடாது. ஏன்னா இதில் வந்து அதாவது இந்த கெப்பாசிட்டரில் வந்து வோல்டேஜ் ஸ்டோர் ஆகி நிற்கும். அப்போ வந்து நம்ம கையை வச்சிட்டோம்னா தூக்கி அடிச்சிடும், அவ்வளோதான், அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப ரிஸ்க்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்துமே போர்டில் கையை வச்சிடக்கூடாது. எப்போவுமே நம்ம டிவி சர்வீஸ் பண்ணும்போது நம்ம க்ளவுஸ் போட்டுக்கணும், அதுதான் ரொம்ப நல்லது. க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். டிவி சர்வீஸ் யூஸ் பண்ணும்போது எப்பவுமே க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இப்போ நான் வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மார்க் போட்டிருப்பாங்க, இது வந்து ப்ரைமரி செக்ஷன், அதுக்கு இந்த சைடு இருக்கிறது செகண்டரி செக்ஷன். இந்த ப்ரைமரி செக்ஷன் மட்டும் எப்பவுமே கையை உள்ளே வைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னீங்கன்னா ஹெவி வோல்டேஜ் இந்த இடத்துல 350-300 வோல்ட்டுக்கு மேலே நிற்கும், ஸ்டோர் ஆகி நிற்கும். அதனால் இந்த இடத்துல வச்சிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் ஆல் அவுட்டு. அதனால் இந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து கையெல்லாம் வச்சிடாதீங்க, அதாவது இந்த மென்ஷன் பண்ணியிருக்க ஏரியாவுக்கு உள்ள இந்த சைடு. அடுத்து வந்து எப்போவுமே க்ளவுஸ் போட்டுக்குங்க, அதான் பெட்ரு. டக்குன்னு கையை வச்சிட்டிங்கன்னா தூக்கி அடிச்சிடும். இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் ஸ்டோர் அணிக்கும். நம்ம டிவியில் இருக்கும்போது போர்டை கழட்டும் போது கையை வச்சிங்கன்னா அதில் வந்து கரண்ட் இருக்கும். அதனால் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். க்ளவுஸ் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் சப்ளை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரூ டிரைவர் அதாவது டெஸ்ட்டு வேணாம். இப்போ சப்ளை அதில் இருந்துச்சுன்னா எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுறது, எப்படி நம்ம போர்டு எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. நீங்கள் நீளமான ஸ்க்ரூ டிரைவர் வச்சுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வந்து கையில் அது வந்து ஸ்பார்க் வரும், அதனால் கையில் பட்டுரும். அதனால் லென்த்தான ஸ்க்ரூ டிரைவர் வச்சுக்கோங்க. பயப்படவேனா யூஸ் பண்ணி வளையிட்டிங்கன்னா ஈஸி யூஸ் பண்ணி வைக்கலாம். இந்த இடத்துல ஹெவி வோல்ட் நிற்கும், அதனால் கை எப்பவுமே இந்த இடத்துல வைக்கக்கூடாது. அடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணுறக்கு நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி டெஸ்ட் லாம்ப் வச்சு இது பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி டெஸ்ட் லாம்ப் எப்படி செய்யறேன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி டெஸ்ட் லாம்ப் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பல்ப் போட்டு இது வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன், நீங்கள் ஒயர்லோடு செஞ்சிக்கலாம். நான் வந்து பழைய மல்டிமீட்ரு அதாவது பழைய மல்டிமீட்ரு ப்ரோபிட்டருந்து எடுத்து போட்டு செஞ்சது. இது இந்த இடத்துல வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிங்கன்னா பல்ப் க்ளோ ஆகும், இல்லையா இந்த இடத்துல லைட்டு ஸ்பார்க் வரும். ஓல்ட் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் திரும்ப மல்டிமீட்டரில் 300 வோல்ட் டிசியில் வச்சு அந்த இடத்துல செக் பண்ணி ஓல்ட் எத்தனை இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்லாம் போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரண்ட்லாம் போயிடும். திரும்ப எல்லா இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா வேறு ஏதாவது 110 அதாவது B+ வோல்ட் கெப்பாசிட்டர் இருக்கும், அதுலேயும் ஸ்டோரேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. இப்போ வந்து போர்டில் இருக்க காம்பனன்ஸ் அதை பற்றி பார்க்கலாம்.
அடுத்து நீங்க வந்து கை எப்பவுமே போர்டில் எப்பவுமே இப்படி வைக்கக்கூடாது, ஏன்னா வோல்டேஜ் இருந்தால் இப்படியே பிடிச்சிக்கும், நீங்கள் அதுக்கப்புறம் கை எடுக்க முடியாது, ரொம்ப சிரமம். அதுவும் ஹெவி வோல்டேஜ் சர்க்குலேஷன் ஆகிற இடம் இந்த இடத்துல, அதாவது இந்த ப்ரைமரி செக்ஷன் இந்த இடத்துல பிளாக் கலர் மார்க் பண்ணிப்பாங்க, எல்லா டிவிக்கிட்டும் மேக்ஸிமம் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க, இதுதான் ப்ரைமரி செக்ஷன், இதுக்கு இங்கிட்டு இருக்கிறது எல்லாமே செகண்டரி செக்ஷன். அதாவது சிஆர்டி டிவி கிட்ட பொறுத்த வரைக்கும் எல்லா டிவிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், போர்டு வந்து ஒரே மெத்தடில் தான் ஒர்க் ஆகும், அதோட காம்பனன்ஸ் மட்டும் மாறி இருக்கும். ஒரு டிவியில் வந்து போர்டு பெருசாக இருக்கும், ஒரு இதில் காம்பனன்ஸ் இங்கே இருக்க வேண்டிய மெமரிஸ் இங்கே இருக்கும், லைவ் ஏரியா அதாவது ப்ரைமரி செக்ஷன் இங்கே இருக்கிறது இங்கே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் மாறும், மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் கையை வச்சிடக்கூடாது, நீங்கள் நார்மலாக செக் பண்ணும்போதும் சரி எப்போவுமே இந்த இடத்துல கையை வைக்கக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல ஹெவி வோல்டேஜ் ஸ்டோராக நிற்கும், அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதாவது டிவி ஆன் பண்ணிட்டு எப்பவுமே கை வைக்கக்கூடாது, டிவி ஆன் பண்ணாலும் செக் பண்ணையில் மல்டிமீட்டரோட சரி இந்த இடத்துல கை வைக்கக்கூடாது டிவி ஆன் ஆன்ட்டு. அதே மாதிரி ஆஃப் பண்ணிட்டு இந்த கெப்பாசிட்டரு, இந்த கெப்பாசிட்டரில் அதாவது இந்த பி ப்ளஸ் வோல்ட் கெப்பாசிட்டர், இந்த மெயின் கெப்பாசிட்டிலாம் சப்ளை நிற்கிதான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். இப்போ வந்து பார்க்கலாம், ஃபஸ்ட்டு வோல்ட் எங்கே கொடுக்குறோம், என்னென்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எல்லா காம்பனன்ஸ் பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து நான் போர்டை வந்து தனியாக டிவி பிக்சர் டியூப்லேருந்து பிரித்து எடுத்துட்டேன். இது வந்து மெயின் போர்டு, இது வந்து நெக் போர்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கும், இதாவது பிக்சர் டியூப் நெக்கில் சொருகிறது, இதான் பிக்சர் டியூப் நெக் போர்டு, இது வந்து மெயின் போர்டு. அடுத்து இது வந்து எல்ஓடி கப்பு. இப்போ வந்து இதை பற்றி பார்க்கலாம், இதில் வந்து எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற காம்பனன்ஸ் பற்றி நான் என்ன பேருக்கு கண்டிப்பாக தெரியும், இதெல்லாம் கெப்பாசிட்டர், இது வந்து மெயின் கெப்பாசிட்டர், இதில் தான் நான் 300 வோல்ட் ஒட்டேஜ் ஸ்டோராக நிற்கும், அதனால் கை வைக்கூடன்னு சொல்கிறேன், ஏன்னா டக்குன்னு தூக்கி அடிச்சிடும், 300 வோல்ட் ஸ்டோராக நிற்கிறனால நம்ம கையை வச்சு எப்பவுமே பார்க்கக்கூடாது, க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து இது வந்து சுவிட்ச் மோட் பவர் சப்ளை, அதாவது எஸ்எம்டி டிரான்ஸ்ஃபார்மரு, இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மற்ற காயிலு. அடுத்து இது வந்து ஆனா சுவிட்சு, இது வந்து ஆனா சுவிட்சு. அடுத்து இது வந்து ஃபியூஸு. அடுத்து இதெல்லாமே ரெசிஸ்ட்டு, ரெசிஸ்ட்டை பற்றியும் எல்லாத்துக்குமே தெரியும் மேக்ஸிமம், நான் வந்து மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணுறேன்னு காமிச்சேன் ரெசிஸ்ட்டு. அடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு மெயின் ட்ரான்சிஸ்டர் இருக்கும், இதுதான் அது மெயின் ட்ரான்சிஸ்டர். இதுதான் அது மெயின் ட்ரான்சிஸ்டர், இது வந்து ஹீட் சிங்க்கு, ஹீட் சிங்கில் பொறுத்த வச்சுருந்தாங்க, நான் கழட்டி வச்சிருக்கப்ப இந்த இடத்துல மெயின் ட்ரான்சிஸ்டர் இந்த மாதிரி இருந்துச்சு, நான் கழட்டிட்டேன், இதில் வந்து ட்ரான்சிஸ்டர் வந்து போயிடுச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பேசிக்காக எல்லாம் என்ன காம்பனன்ஸ்னு பார்த்துக்கலாம், அடுத்த வீடியோவில் வந்து இந்த ட்ரான்சிஸ்டர் எப்படி செக் பண்ணுறேன்னு ஒரு வீடியோவில் அதுவும் போடுறேன், அடுத்து டெஸ்ட்லாம் எப்படி செய்யறேன் அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்து வந்து இது வந்து எல்ஓடி காயில், இது வந்து எல்ஓடி காயில். அடுத்து இது வந்து பிடிசின்னு சொல்லுவாங்க, அதாவது போர்டில் வந்து இந்த சைடு மார்க் பண்ணியிருப்பாங்க, அதாவது பின்னாடியில் வந்து இந்த சைடு பிளாக் பிளாக்கில் மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து சாரி நான் கையை வச்சிட்டேன், கையை வைக்கக்கூடாது இந்த இடத்துல எப்பவுமே, அது இப்படி வைக்கக்கூடாது, வேறு ஏதாவது துடைக்கிறன்னா கூட நீங்கள் கையை வைக்கக்கூடாது, கையை வச்சு துடைக்காதீங்க. பேக் சைடில் வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் மார்க் பண்ணிப்பாங்க, இது வந்து ப்ரைமரி, இது இந்த பக்கம் இருக்கிறது ப்ரைமரி செக்ஷன். அதே மாதிரி இந்த சைடு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒயிட் கலர், இதுதான் ப்ரைமரி செக்ஷன். இப்போ வந்து பவர் சப்ளை வந்து இந்த இடத்துல கொடுப்போம், நான் வந்து மெயின்ஸ் கார்டு கழட்டி வச்சுருக்கேன், இதான் மெயின்ஸ் கார்டு, இந்த இடத்துல தான் பவர் சப்ளை கொடுப்போம், ஏசி சப்ளை 220 வோல்ட் இதில் தான் கொடுப்போம், இந்த இடம் தான் வந்து கழட்டிக்கலாத இந்த இடத்துல கொடுக்குறோம். அடுத்து வந்து இது வந்து ஏசி சப்ளை கொடுக்குற இடம், இது வந்து மெயின் கெப்பாசிட்டரு. அடுத்து இது எல்லாமே கெப்பாசிட்டரு, கெப்பாசிட்டர் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னா பார்த்தாலே யூஸ்ஃபுல்லாக, முதல்ல கெப்பாசிட்டர் வந்து மல்டிமீட்டர் செக் பண்ணுறத விட முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக வீங்கியிருக்கும், அந்த இடத்துல வந்து லைட்டாக உப்பி இருக்கும் கெப்பாசிட்டரு, அதை வந்து அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இது வந்து கெப்பாசிட்டரு, இது வந்து பிடிசி, இது எல்லாமே பிடிசி. அடுத்து இது வந்து பாலிஸ்டர் கெப்பாசிட்டரு, அடுத்து இந்த மாதிரி மூணு கால் இருக்கும், மூணு பின் இருக்கும், அது வந்து டிரான்சிஸ்டரு. இப்போ நான் காமிச்ச டிரான்சிஸ்டர்லேயும் மூணு பின் தான் இருக்கும், மூணு பின் இருக்கு, இதெல்லாம் வந்து டிரான்சிஸ்டரு. அடுத்து இது வந்து ஃபியூஸு, இது வந்து ஃபியூஸு. அடுத்து வந்து இது வந்து காயில்னு சொல்லுவாங்க காயிலு, இது வந்து பிடிசி, அதாவது நம்ம டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் கார்னரில் மட்டும் க்ரீன் கலர் ரெட் கலர் ப்ளூ கலர் அந்த மாதிரி ஒரு கார்ல சின்ன இது மாதிரி தெரியும், பிக்சர் தெரியும், லைட்டாக மாறி தெரியும், ப்ளூ கலரில் மட்டும் தெரியும் அந்த மாதிரி தெரியும், அதுக்கு வந்து இந்த மாதிரி பிடிசி போயிருந்துச்சுன்னா அந்த மாதிரி தெரியும். அடுத்து பிடிசி பக்கத்துலேயே வந்து பிடிசி காயில்னு ஒன்று இருக்கும்,
அதோட சாக்கெட் இந்த இடத்துல சொல்லுவாங்க, நான் கழட்டி வச்சிருக்கேன், அப்புறம் அடுத்த வீடியோ காமிக்கிறேன். அடுத்து இதெல்லாமே நம்ம செலக்டர் சுவிட்சு, அடுத்து இண்டிகேஷன் எல்இடி அதாவது ஆன் ஆஃப் இண்டிகேஷன் எல்இடி, இது வந்து நம்ம ரிமோட் யூஸ் பண்ணுற சென்சாரு. அடுத்து வந்து இதெல்லாமே கெப்பாசிட்டர் உங்களுக்கு தெரியும். அடுத்து இதெல்லாம் பிடிசி டிஸ்க் கெப்பாசிட்டரு. அடுத்து இது வந்து சின்ன அதாவது 8 பின் இருக்கும், இது வந்து மெமரி ஐசி, இது வந்து 8 பின் இருக்கும், இது வந்து மெமரி ஐசி. அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெசிஸ்ட்டு, உங்களுக்கு ரெசிஸ்ட்டு பற்றி தெரியும். அடுத்து இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு சின்ன கருப்பு கூட இருக்கும், இதெல்லாம் ஜீனா டையோடு தெரியும் உங்களுக்கு. அடுத்து இது வந்து டையோடு, அது வந்து ஜீனா டையோடு ரெட் கலர் இருக்குது. இந்த மாதிரி பிளாக் கலர் சின்ன ஒயிட் கோடு போட்டது டையோடு. டையோடு வந்து நான் மல்டிமீட்டர் செக் பண்ணி காமிச்சேன், இது வந்து டையோடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டியூனரு, அதாவது நம்ம முதல்ல எல்லாம் இப்போ வந்து இந்த டியூனருக்கு வேலை இல்லை, ஏன்னா டியூனர் வந்து இப்போ முதல்ல கேபிளில் தான் டியூனர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ வந்து கேபிள் கொடுக்கல, எல்லாமே கேபிள் அதுவும் செட்டாப் பாக்ஸ் மாற்றினால ஏவியில் தான் கொடுப்போம். இது வந்து ஏவி சாக்கெட்டு. அடுத்து இது வந்து ஐசி, ஹரிதானல் ஐசி. இது வந்து எல்ஓடிக்கான டிரான்சிஸ்டர், அதாவது இந்த எல்ஓடி ஆப்ரேட் பண்ணுறது இந்த டிரான்சிஸ்டர் தான். மூணு பின் இருக்கும், இப்போ வந்து உங்களுக்கு தெரில, நான் வந்து கழட்டி காமிக்கிறேன். இது வந்து எல்ஓடி ஆப்ரேட் பண்ணுற டிரான்சிஸ்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்ஓடி காயில், இதுதான் எல்ஓடி காயில், இதுதான் எல்ஓடி காயில். அடுத்து மற்றபடி இந்த இடத்துல வந்து ஒரு 4 பின்னோடு இருக்கும், மொத்தம் இந்த சைடு 2 பின், இந்த சைடு 2 பின் இருக்கும். இது வந்து அப் டு கப்ளரு, இது வந்து டிரான்சிஸ்டர், உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது வந்து எல்ஓடி ஆப்ரேட் பண்ணுற டிரான்சிஸ்டர், பெரிய டிரான்சிஸ்டர், எல்ஓடி பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க. இது வந்து ஹரிசானல் வெட்டிக்கல், அதாவது ஹரிசானல் ஐசி, அதெல்லாம் வெட்டிக்கல் ஐசின்னு சொல்லுவாங்க. அதாவது படம் வந்து ஒரே சிங்கிள் லைனாக தெரியும், இல்லைன்னா ஹைட்டாக ஒரே கோடாக தெரியும், அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹரிசான்டல் வெர்டிகல் ஐசி சேஞ்ச் பண்ணால் சரியாயிரும். அடுத்து வந்து பார்த்தோம்னா டையோடு, மற்றபடி எல்லாமே அதே மாதிரி தான். இது வந்து ஆடியோ செக்ஷனு, அதாவது ஸ்பீக்கர் சாக்கெட் நடத்துல 2 ஒயர் போட்டுருப்பாங்க, ஸ்பீக்கர் சாக்கெட் பக்கத்துலேயே இருக்கிற ஐசி வந்து ஆடியோ ஐசி, இது வந்து ஆடியோ செக்ஷனு, மற்றபடி இது வீடியோ செக்ஷனு, இது டியூனரு. அடுத்து இது வந்து மெமரி ஐசி, 8 பின் இருக்கும் சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த இடத்துல வந்து பெரிய ஐசி இருக்கும், நிறைய பின் இருக்கும், இது வந்து ப்ராசஸர் ஐசி, மெயின் ஐசி தான் ப்ராசஸர் ஐசி. நிறையா டிவியில் வந்து நீளமாக இருக்கும் ப்ராசஸர் ஐசி, இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும், அதாவது ரொம்ப லென்த்தாக இருக்கும். அது வந்து த்ரூ ஹோலில் போட்டிருப்பாங்க, இது வந்து எஸ்எம்டியில் போட்டிருக்காங்க ப்ராசஸர் ஐசி, அவ்வளோதான். அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா எல்ஓடி, மற்றதெல்லாம் சொல்லிட்டேன். அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் வந்து எந்த இடத்துல எந்த வோல்ட் வரும் அதை பற்றி செக் பண்ணலாம். அடுத்து வந்து பவர் சப்ளை கொடுத்து எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெஸ்ட் லேம்ப் வீடியோவும் டிரான்ஸ் எப்படி செக் பண்ணுற வீடியோவும் சொல்கிறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ அதை பற்றி போடலாம், அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் அந்த மாதிரி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து முக்கியமாக டிவி சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வோல்டேஜ் தான் சேஃப்டியாக ரொம்ப முக்கியம், ஏன்னா ஹெவி வோல்டேஜ் இந்த இடத்துல நிற்கும். நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பிளக்கை பிடுங்கி விட்டாலுமே இந்த இடத்துல வோல்டேஜ் ஸ்டோர் ஆகி நிற்கும் கெப்பாசிட்டரில், அதனால் பிளக்கை பிடுங்கி விட்டோமே தெரியுதுல கைவே கூடாது, வோல்டேஜ் ஸ்டோர் ஆகி நிற்கும். அதை வந்து டெஸ்ட்லாம் போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் வைக்கணும். மேக்ஸிமம் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள், க்ளவுஸ் யூஸ் பண்ணாமல் டிவி சர்வீஸ் பண்ண வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேற்கொண்டு அடுத்தடுத்து எப்படி இப்போ வந்து காம்பனன்ஸ்லாம் சொல்லிட்டேன், இதெல்லாம் ரெசிஸ்டரு கெப்பாசிட்டரு, அடுத்து எது எது போகும், அடுத்து எப்படி செக் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். இது வந்து ஃபியூஸு, அடுத்து மெயின் கெப்பாசிட்டரு எல்லாமே சொல்லிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.